ஃப்ரெண்ட்ஸ், நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஊக்கமும் உற்சாகத்தில் மட்டும்தான் எங்களால் புது புது வீடியோவை உடனே உடனே அப்லோட் பண்ண முடியும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் எங்களுக்கு பண்ண வேண்டிய பெரிய ஹெல்ப் என்னன்னா, எங்களுடைய ஆடியோவை முழுசாக கடைசி வரலையும் கேளுங்கள். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். என்னுடைய பேர் ரத்னம். ரத்ன சுரக்கமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நான் வந்து ஒரு ஃபார்மசிஸ்ட். நான் வந்து டிஃபார்ம் படித்தேன். டிஃபார்ம் படிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அந்த அளவுக்கு எங்கேயும் சரியான வேலை கிடைக்கல. கொஞ்ச நாள் நான் ஒரு பெரிய கம்பெனியில், ஒரு மெடிசன் கம்பெனியில் ஃபார்மசிஸ்ட் ரெப்பாக ஒர்க் பண்ணேன். ஆனால் பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக அலைஞ்சி உடம்பு போய், என்னமோ சொல்லுவாங்களா, கழுத தேஞ்சி கட்டரும்பு ஆன கதை மாதிரி அப்படி தேஞ்சி போயிட்டேன். சரி, இது நமக்கு வேலைக்கு ஆகாது. ஏன்னா கொடுக்குற 10,000-15,000 மேலே நம்ம ஊர் ஊராக சாப்பிட்டு அல்சரு அது இதுன்னு நிறையா அலர்ஜி அது மாதிரி நிறைய ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சுட்டு, சரி வானான்னு ஒரு ஒதுங்கி, சரி என்ன பண்ணான்னு பார்க்கும்போது ஒரு பெரிய மெடிக்கலில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அதனால் அப்புறம் அந்த பெரிய மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். என்னுடைய தாட்டு என்னென்னா, மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது ஒரு பிரிஸ்டேஜ் இஷ்யூ. என்னடா போய் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணவா டிஃபார்ம் படிச்சுன்னு எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் மனசுக்குள்ளே நினச்சது என்னென்னா, மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறது நம்ம தாட்டு இல்லை, நம்மளுடைய இலக்கு ஒரு மெடிக்கல் ஷாப்பையே வைக்கணுங்கிறது தான். அதுக்கு ஒரு சரியான அனுபவம் வேணும். என்ன தான் படித்தா இருந்தாலும் நம்ம ஏட்டறிவு சொல்லுவாங்கள்ல, ஏட்டு சுரக்க கறிக்கு ஆகாதுன்னு, ஏட்டறிவோட பட்டறிவு அப்படிங்கிறதுனால நம்ம முதல்ல டீட்டெயிலாக தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அந்த மெடிக்கலில் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். பெரிய சேலரி கிடையாது, பட் ஆனால் ஒரு லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிது. அப்படியே மெடிக்கல் வச்சுக்கிட்டே இருந்தப்போ நான் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எவ்வளோ கஸ்டமர்ஸ் எந்தெந்த ஏரியாவிலேருந்து வராங்க, எங்கே அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் எங்கே கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு சிட்டியில் இல்லை டவுனில் நம்ம மெடிக்கல் ஷாப் ஆரம்பிக்கணும், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நம்மளை நம்பி ஃபேமிலியில் கொடுப்பாங்களான்னு தெரியாது. எடுத்தோடனே அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத விட ஒரு நல்ல ஒரு இன்டீரியர் வில்லேஜில் மெடிக்கலே இல்லாத இடத்துல ஒரு மெடிக்கலை வச்சு அதுலேயும் டெவலப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம பெரிய அளவில் வெளியில் வைக்கலாம், இந்த ஷாப்பும் இருக்கட்டும் இது ஒரு பிரான்ச் மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து நான் பிளான் பண்ணேன். அந்த மாதிரி சூட்டப்பெலாம் எங்கள் ஊர்லேருந்து இன்னும் ஒரு 10 கிலோமீட்டரில் ஒரு வில்லேஜில் வந்து நல்ல பாப்புலேஷன் இருந்தாங்க, பட் வந்து மெடிக்கல் இல்லை. சரி, அங்கே வைக்கலான்னு பிளான் பண்ணி இடத்தெல்லாம் பிடிச்சி மெடிக்கலையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி மெடிக்கலையும் ஓப்பன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கும் பக்கத்தில் மாடியில், பக்கத்து வீட்டில் கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோரு, மாடியில் இருக்கிறது வந்து சாந்தின்னு அவங்கள சித்தி சித்தின்னு கூப்பிடுவேன். அவங்க வீடு தான் கீழே மேலேயும், கீழே வந்து அவர் பெரியவர் இருக்கார், கீழே இவங்க மேலே சின்னவங்க இருக்காங்க, அவங்க தான் சாந்திங்குது. ரெண்டு ஃபேமிலி, அண்ணன் தம்பி ரெண்டு பேர், அதனால் அவங்க கீழே ஒருத்தவங்க இருக்காங்க மேலே ஒருத்தவங்க இருக்காங்க. இவர் வீட்டுக்கார் வந்து மார்க்கெட்டில் வந்து கடை வச்சுருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் என்கிட்ட ரொம்ப பிரியமாக பாசமாக எப்போதும் ரத்தனை 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நானும் சித்தி சித்தின்னு ரொம்ப அன்னுண்ணியமாக பழகும். ஏன்னா சின்ன வயசுலேயே நல்லா என் மேலே ஒரு ஃபெய்த்தாக இருப்பாங்க. அதுக்கு என் மேலே ரொம்ப பிரியமாக இருந்ததுக்கு காரணமே, அவங்க மேரேஜ் பண்ணி 10 வருஷத்துக்கு மேலே குழந்தையே இல்லாமல் இருந்தாங்க. அதுக்கு பிறகு தான் வவம் தவம் வரம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் வாங்கி அப்புறம் தான் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு குழந்தை இல்லாமல் தான் இருந்தாங்க. நான் வந்து ஒரு 7th 8th படிக்கும் போது அவங்களுக்கு குழந்தையே பிறந்துன்னு நினைக்கிறேன் மேபி. அதனால் வந்து அடிக்கடி வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, என்னை எப்போதுமே தூக்கிட்டு போய்கிட்டு இருப்பாங்க, பையன் மாதிரி தூக்கிட்டு அலைவாங்க சின்ன வயசில். இப்போ நான் கொஞ்சம் மெச்சூர்டாக மேலே வந்த பிறகு அடிக்கடி வந்து சித்தி வந்து எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இல்லைப்பா வீட்டில் இருக்கும்போது பக்கத்துலேயும் கூப்பிடுவாங்க, சொல்லுங்கள் சித்தி அப்படின்னு கேட்பேன். அந்த மாதிரி வந்து நல்ல ஹெட்டேக்கு நல்ல மாத்திரையாக கொடுப்பா அப்படிம்பாங்க. ஏன்னா இப்போ நான் வீட்டில் இருந்தால் கொடுப்பேன், இல்லைனா மெடிக்கல்லேருந்து வரும்போது எடுத்துகிட்டு வரேன். ரொம்ப மோஸ்ட்லி இது மாதிரி கேட்டுக்கிட்டே, அப்புறம் நான் ஒரு ட்ரிப் கவுன்சிலிங் மாதிரி, ஏன் சித்தி இது மாதிரி மெடிக்கல் போட்டு டேப்லெட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரொட்டீனாக வந்து உங்களுக்கு
பெயின் கில்லர் போடக்கூடாது, நீங்கள் போடுறீங்க அதனால் சைடு எஃபெக்ட் வராது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டேன். அப்போ வந்து அவங்க அந்தளவுக்கு இல்லை, அடிக்கடி ஹெட்டேக் வருதுங்கிறது மட்டும்தான் பதிவு பண்ணாங்களோ, ஏன் வருது என்ன வருதுங்கிறத பதிவு பண்ணல. சரி அப்படின்ட்டு அடிக்கடி சொல்லும் போது நான் சொன்னேன், அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக பாடி செக்கப் பண்ணுங்கள், அது மாதிரி ஹெட்டேக்குங்கிறது நேரடியான நோய் இல்லை, வேறு ஏதோ ஒரு உடம்பில் உள்ள ப்ராப்ளத்துக்கான ஒரு வெளிப்பாடு தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ இந்த அளவுக்கு சொல்கிறப்பா அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னால் உங்களுக்கு வேறு என்ன தான் பிரச்சனை, ஏன் இப்படி அடிக்கடி டேப்லெட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், நான் வந்து வேணா சித்தப்பாட்ட சொல்கிறேன், நல்ல ஒரு டாக்டர்கிட்ட கொண்டே கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள், எனக்கு ரெண்டு மூணு டாக்டர் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு. சித்தப்பான்னு சொன்னோடனே உங்களுக்கு கடும் கோபம் வந்துட்டு, அந்த ஆளால் தானே எனக்கு தலைவலியே வருது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு அப்போ அதுக்கான சூழ்ச்சி என்ன என்னன்னு கேட்டால் சரியாக சொல்லலை, பாதி மென்று பாதி மிழுங்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் வார்த்தையை வந்து அப்படியே சொல்லாமல் மறைச்சிட்டாங்க. சரி என்னாலையும் அவங்க வயசில் மூத்தவங்க சித்தின்னு கூப்பிட்றவங்கள போய் டக்குன்னு அதுக்கு மேலே பேச முடியாதுங்கிறதுனால விட்டேன். இதை வந்து இந்த நேரத்தில் வந்து சித்தியை பற்றி நான் பதிவு பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சித்தி வந்து பழைய நடிகை பானுப்பிரியா இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்தா இவங்கள பார்க்கவே மாட்டோம். ஏதோ ஒரு மண் எடுத்து ரெண்டு சிலை செஞ்சு அப்படிப்போம் அது மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் என்னன்னா பானுப்பிரியா கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரி தருவாங்க, இவங்க கொஞ்சம் மாங்கலராக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும், மேபி அதுதான் வித்தியாசம். ஒழிய வந்து கிட்டத்தட்ட டிட்டோ மாதிரியே இருப்பாங்க, அப்போனா பார்த்துங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருப்பாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, சரி ஒரு நாள் நேராக கேட்டுருணும் அப்படிங்கிற மாதிரி சண்டே சொன்னாங்கன்னா வீட்டில் டேப்லெட் இருந்து இவங்க சொல்லி அடிக்கடி கேட்குறதுனாலே வீட்டில் நான் வந்து ஹெட்டேக் டேப்லெட்டு வெரைட்டி வெரைட்டியாக வாங்கி வச்சுருந்தேன், எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன். கேட்கிட்ட ஒரு நாள் சண்டே அப்போ ரத்னாங்க சொல்லுங்கள் சித்தி அப்படின்னா இந்த மாதிரின்னா, சரி நான் வரேன், நீங்கள் அவ்வளோ தூரம் தலைவலிங்கிறீங்க, ஏன் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து இறங்கி வர போகிறீங்க, நான் வரேன் இதை சாப்பிட்டுக்கிட்டு வரேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு டேப்லெட் எடுத்துகிட்டு போனேன். போனப்போ தான் நான் கேட்டேன், என்கிட்ட மறைக்க மாட்டிங்களே, என்கிட்ட தான் க்ளோஸாக பழகிறீங்க, சித்தியை தாண்டி நல்லா ஃப்ரெண்டாக பழகிறீங்க, சொல்லுங்கள் அப்படி சித்தி அப்படின்னா, என்னடா சொல்கிறது அப்படின்னா. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்கும்போது சொன்னாங்க, என்னடா வாழ்க்கைன்னா வந்து எல்லாம் கலந்துருக்கணும், சந்தோஷம் துக்கம் கஷ்டம் இதெல்லாம் கலந்துருக்கணும், இப்போ வந்து வெறும் ஸ்வீட்டை மட்டும் நம்ம சாப்பிட முடியுமா, எனக்கு பிடிக்கிற ஸ்வீட்னா ஸ்வீட்டே என் வீடு முழுக்க வச்சுருந்தா நான் ஓடிட மாட்டேனா, அதுமாரி என் கசப்பு தான் பிடிக்கினா வீடு முழுக்க கசப்பாகவே எல்லா ஐட்டமும் கசப்பாக பண்ணி வச்சு சாப்பிட முடியுமா, எல்லாம் கலந்தது தான் ஒரு கலவை தான் வந்து வாழ்க்கை, அது மாதிரி தான் இல்லை வாழ்க்கையில் எப்போதுமே வளவு தெரிஞ்ச காலத்துலேருந்து மேரேஜ் பண்ண காலத்துலேருந்து சந்தோஷங்கன்னா என்ன விலைனா, என்னமோ காற்றடிச்சு மழை பெஞ்சு மாதிரி நானும் வந்து ஒரு குழந்தைக்கு தாயாகிட்டேன், அந்த மாதிரி தான் என்னமோ காற்றடிக்கும் போது மாவு விற்க போகிறது, மழை வரும்போது வந்து உப்பு விற்க போகுதுங்கிற கதையாக தான் இருக்குது. வாழ்க்கையில் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், என்னமோ சொல்லுவாங்களே எவ்வளோ சொன்னாலும் எப்படி சொன்னாலும் சில பேருக்கு உரைக்கவே உரைக்காதும்பாங்களே, அது மாதிரி தான் எண்ணத்தை சொல்லி ஏதை சொன்னாலும் நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து எந்த விதத்துலையும் அவர் தன்னுடைய பக்கத்தில் உள்ள தவறுகளை ஒத்துக்க மாட்டுறாரு. நீங்கள் வாங்க நம்ம ஏதாவது நல்ல பெரிய டாக்டர் கன்சல்ட் பண்ண சொன்னால் கூட அவர் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு, நான் எனக்கு நானே நொந்துக்கிறேன், ஒன்று தன் தவறை ஒத்துக்கணும், இல்லை தனக்கு இருக்கிற குறைகளை சரி பண்ணுறதுக்கான முயற்சி எடுக்கணும், இல்லை பிரத்தியாரோடைய வழியில் குறுக்கிடாமல் அவங்களாச்சும் ஃப்ரீடமாக விடணும், எதுவுமே இல்லாமல் ஒரு சிறை கைதி மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி எனக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடாக ஒரு உட்காந்துருக்கிறது ரொம்ப போராக இருக்குது, லைஃபே ரொம்ப வெறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு, குழந்த வந்து ஃபிஃப்த்து தான் படிக்கிறா, இப்போயே ஏன்டா வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னபோது, நான் வந்து அவங்களுடைய மனநிலையும் இந்த ஹெட்டேக்கான சூழலையும் இது எதனால் ஹெட்டேக் வருது, அவங்களுக்குள்ளே என்ன தாக்கம் இருக்குது, என்ன மன வலி இருக்குது, அவங்களுக்கு எதுக்கான சொல்யூஷனை தேடி அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வேதனைப்படுறாங்க புரிஞ்சுக்கிட்டேன், என்ன ரத்னா அமைதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா அப்படின்னா, சொல்லு அப்படின்னா, ஒரு சொல்ல மறந்த கதை மாதிரி தான் இருக்குது, அதாவது நீங்கள் சந்தோஷங்கிற ஒரு திறவுகோலை சந்தோஷங்கிற கதவை திறக்க முயற்சி பண்ணுறீங்க, அவரு சந்தோஷங்கிற கதவை திறந்துட்டால் அங்கே சங்கடங்கள் வந்துருன்னு அதை இழுத்து அவர் மூடுறாரு. இன்னும் ஒன்று, அவர் தொழில் மேலே உள்ள காதலில் ஒரு 5% கூட குடும்பத்து மேலே அவர் காதலிக்கலை அப்படிங்கிறத உணர்கிறேன். அடுத்தது ஒன்று, ஒரு விஷயம் தப்புன்னு படும்போது அதை சரி பண்ணும் போது தான் அடுத்து நல்லது நடக்கும், தப்பு அப்படியே வச்சுக்கிட்டே இருந்தோம்னா தப்பு மேலே தப்பு நடக்கும்போதே சரியாக நடக்காது அப்படிங்கிறது நான் உணர ஆரம்பிச்சிருக்கேன், இதுதான் இப்போ உங்களுக்கான ஃபால்ட்டு, இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குது,
இதை வந்து பெண்மை வந்து லைஃபோட அந்த சிப்பு வந்து சரியாக இதாகலைங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதோட தொடர்ச்சியை வந்து அடுத்த ஒரு கதைகளத்தில் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். வணக்கம்.